பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சுரைக்காய் கொள்முதல் விலை சரிந்ததால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். பொள்ளாச்சி சுற்றுவட்டாரங்களான நெகமம், ஜமீன் ஊத்துக்குழி, போடிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்னைக்கு அடுத்தபடியாக மானாவாரி பயிர் சாகுபடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. பாகற்காய், புடலங்காய், சுரைக்காய் போன்ற பந்தல் காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. நெகமம் பகுதியில் சுரைக்காய் நல்ல விளைச்சல் கண்டுள்ள போதிலும் உரிய விலை கிடைக்காததால் அறுவடைக்கு தயாராக இருந்த காய்கறிகளை விவசாயிகள் செடியிலேயே விட்டுள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு சுரைக்காய் சாகுபடி செய்ய நடவு, உரம், பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். ஒன்றிய அரசு உரம் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வெயில் காரணமாக காய்கறிகள் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஆனால் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பச்சை மிளகாய் விலை பெருமளவு சரிந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுகிறது. ஆந்திராவிலிருந்து சம்பா பச்சை மிளகாய் வரத்து அதிகரித்திருப்பதால் விலை பெருமளவு குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.